சுயதொழில் பகுதியில் பால் பண்ண தொழிலை பற்றி பார்க்கலாங்க. கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்யுக்கு அலைந்த கதைன்னு சில பழமொழி வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருந்து வேலை தேடி நகரங்களை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது அந்த பழமொழியை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு. கையில் பாலை வச்சுட்டு வேலை கலந்த கதைன்னு சொல்லலாம். பால் விற்பனைங்கிறது ரொம்ப லாபகரமான தொழில், ஆனால் அதில் என்ன பெருசாக லாபம் வந்துட போகுதுன்னு பலரும் தயங்குறாங்க. இந்த புள்ளி விவரத்தை கேளுங்க. இந்தியாவில் தனிநபர் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய பாலோட அளவு 230 கிராம். அண்மை காலமாக பால் பயன்பாடு அதிகரித்து வருது. கடந்த 2008 இந்தியாவிலேயே 105 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு பால் உற்பத்தி 2.5 மில்லியன் டன் அதிகரித்து வருது. 2024-25 இந்த வருஷத்தில் நாட்டோட பால் தேவை 200 மில்லியன் டன்னாக இருக்குன்னு மதிப்பிடப்படுது. இந்த தேவையை ஈடுகட்ட தற்போதைய உற்பத்தியை 2 மடங்கு, அதாவது ஆண்டுக்கு 5 மில்லியன் டன்னாக அதிகரிக்க வேண்டிய நிலையில் இந்தியா இருக்குது. ஆக தேவை இருக்கக்கூடிய தொழிலில் இறங்குறதானங்க லாபமாக இருக்கும். பால் வியாபாரத்தில் இறங்குறதுன்னா கறவை மாடுகளில் பாலை கறந்து கேனில் வச்சு வீடு வீடாக விற்பனை செய்ய சொல்கிறீங்களா? அப்படி செய்யும் பால்காரர் 1000 பேர் எங்கள் ஊரில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போங்க. மொத்தமாக பாலை கொள்முதல் செஞ்சு பதப்படுத்தி பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் பால் விற்பனைன்னு இலக்கு வச்சுட்டு களத்தில் இறங்குங்க. 10,000 லிட்டர் பால் விற்பனை செஞ்ச முடிஞ்சால் லிட்டருக்கு 50 பைசாவிலிருந்து 1 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடடா, இத்தனை லாபம் கொட்டுற தொழிலாக இது, இதுக்கு மூலதனம் என்ன தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல மனிதர்கள் தாங்க இதுக்கு மிகப்பெரிய மூலதனம். ஏன்னா உங்களுக்கு பால் விற்பனை செய்யும் ஆட்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட உத்தரவாதம் வாங்கணும். காரணம், அவங்க அதை வேறு ஒரு பக்கம் வித்துட்ருப்பாங்க. அவங்கள உங்கள் பக்கம் திருப்புறது தான் முதல் வேலை. அதுக்கு 4 மாடுகள் வச்சுருப்பவங்கள 5வது ஒரு மாடு வாங்க வச்சு அந்த மாட்டுப்பாலை எனக்கு கொடுங்கன்னு வளைக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய அணுகுமுறை வச்சு எல்லா பாலையும் நமக்கே விற்பனை செய்வாங்க. அவங்க மாடு வாங்கிறதுக்காக வங்கியில் கடன் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பது, நீங்களே கொஞ்சம் பேரை திரட்டி குழுவாக வங்கி கடன் வாங்கி கொடுத்து ஊருக்குள்ளே சின்ன பண்ணை அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் கொள்முதலுக்கு நல்ல ஏற்பாடாக அமைஞ்சிடும். முயற்சி பண்ணி பாருங்கள்.